அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. ஸோ ஹரிபாலமால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் இப்போ என்ன ஏரியாவில் நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவானியில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய தேவபுரம் 11வது வார்டு இந்த ஏரியாவில் தான் நின்றுருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவுக்குள்ள நான் என்ட்ரு ஆகும்போது எப்படி ஸ்டன்னாக நின்றுட்டு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா பெண்களுமே வந்துட்டு சூப்பராக வேறு லெவலில் சும்மா தார் மாற கோலம் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வந்து கோலம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செம்ம கிராண்டாக இருக்குது. அண்ட் அவங்க என்னென்ன கோலம் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் கிஃப்ட் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த ஷோக்குள்ளே பார்க்க போகிறோம். நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷோக்கில் போகலாம் வாங்க. ஹரிபாலமால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா, தேவபுரம் ஏரியாவில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு கோலம் போட்டிருக்காங்க. கோலம் போட்டோங்கிட்ட நம்ம பேசலாம். ஹாய் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயலட்சுமி. விஜயலட்சுமி, விஜயலட்சுமி என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வீட்டில் சும்மா. வீட்டில் இருக்கீங்க, ஓகே சூப்பர். இப்போ என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரோஸ் கோலம் போட்டிருக்கு. ரோஸ் கோலம் போட்டிருக்கீங்க, ஓகே. இந்த கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ கலர்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு 5 கலர் 6 கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகே சூப்பர். இதுக்கு வந்து யாரோ ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை எப்படி? இல்லை நீங்களே போட்டிங்க. ஹெல்ப் பண்ணாங்க ஓகே. இந்த காம்படிஷன்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது ஓகே சூப்பர். நீங்கள் போட்ட இந்த ரோஸ் கோலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போமா? ஓகே. ஹரிபாலபால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் ஸோ செகண்டாக வந்து ஒரு சூப்பரான கோலம் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசலாம். மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மஞ்சுளாங்க. மஞ்சுளா மேடம், இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஆ, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சரி ஓகே. இப்போ நீங்கள் என்ன கோலமாக போட்டிருக்கீங்க பார்த்துருக்க வியூஸ்க்காக சொல்லிடலாமா? என்ன கோலம் பிள்ளைங்க தான் போட்டாங்க, நீங்களே ஒன்று தான். ஓகே, நீங்கள் அப்பப்போ அப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ம், சரிங்க. ஓகே சூப்பர். சரி ஓகே, என்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் போட்ட இந்த கோலத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ்க்கு ஜட்ஜஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சூப்பர். ஹரிபாலமால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் ஸோ தேர்டாக வந்து ஒரு செம்ம அட்ராக்டிவான ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசலாம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். கோமதி. கோமதி, கோமதி, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? அது என்ன கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரங்கோலி. ரங்கோலி போட்டிருக்கீங்க, ஓகே சூப்பர். இந்த கோலம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுறதுக்கு ஆக்சுவலி எவ்வளோ டைம் எடுத்துச்சு உங்களுக்கு? 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம், யாரோட ஹெல்ப்பிங்குமே கிடையாது, நீங்களே போட்டிருக்கீங்க? ஆமாம், நானாக போட்டேன். ஓகே சூப்பர். ஓகே, ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. எவ்வளோ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க இதில்? ஒரு 6 கலர் 7 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இந்த காம்படிஷன் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் போட்ட இந்த சூப்பரான கோலத்துக்கு என்னென்ன மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம லாஸ்ட்ல பார்த்தலாம், ஓகேயா? தேங்க்யூ. ஹரிபாலமால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் ஸோ அடுத்ததான் வந்து அவங்க என்ன கோலம் போட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜனனி. ஜனனி, ஜனனி, இப்போ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, என்ன கோலம் போட்டிருக்கீங்க? இல்லை, டிராயிங் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, என்னது அது? பிள்ளையார் கோலம். பிள்ளையார், எல்லாத்துக்கும் முதல்ல கடவுள் தான் ஃபஸ்ட்டு, அதனால் நாங்கள் பிள்ளையார் கோலம் போட்டிருக்கோம். அதாவது இவங்க சிம்பாலிக்காக சொல்கிறாங்க என்னென்னா, கோலம் காம்படிஷனில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஓகேங்களா? அதனால் பிள்ளையாரை வச்சு நம்ம அப்படியே தொடங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூப்பராக போட்டிருக்கீங்க. அப்புறம் ரங்கோலி கோலம் போட்டிருக்கோம். கோலம் போட்டிருக்கீங்க, ஓகே. இது வந்து நீங்களே போட்டிங்களா இல்லை யாராவது ஹெல்ப்பிங் வந்தாங்க? இல்லைங்க, நான் மட்டும்தான் போட்டேன். கிட்டத்தட்ட மல்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பிள்ளையாரை வரைஞ்சிருக்கீங்க. அழகாக யூஸ் பண்ணி 8 கலர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. ஓகே, இது இந்த பிள்ளையார் வரையதுக்கு உங்களுக்கு எக்ஸாக்ட் எவ்வளோ டைம் எடுத்தது? 1.5 hours ஆச்சு. நீங்கள் போட்ட இந்த பிள்ளையருக்காகவும் அந்த ரங்கோலி கோலத்துக்கும் என்ன மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம ஷோட எண்டில் பார்த்தலாம், ஓகே? ஹரிபாலமால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் அடுத்ததாக ஒரு செம்ம கிராண்டான ஒரு கோலம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரவீனா. பிரவீனா, என்ன படிக்கிறீங்க? காலேஜ் ஃபஸ்ட் இயர். காலேஜ் ஃபஸ்ட் இயர், சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இது என்ன கோலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ரங்கோலி. ரங்கோலி கோலம், ஓகே. புள்ளி கோலம்லாம் நிறைய இருக்குது, ஓகேங்களா? அதில் நீங்கள் ரங்கோலி கோலம் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? ஈஸியாக போடலாம். ஓகே ஓகே. எவ்வளோ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? 6 கலர்ஸ் சர்ச் பண்ணிருக்கேன். ஓகே, யாராவது அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை நீங்களே போட்டிங்களா? நானே தான் போட்டேன். நீங்களே தான் போட்டிங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கீங்க. அண்ட் நீங்கள் போட்ட இந்த ரங்கோலிக்கு என்ன வந்து உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், ஓகே? தேங்க்யூ. ஹரிபாலமால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் ஸோ அடுத்ததான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கோலம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கோகிலா. கோகிலா, கோகிலா மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஓகே. இப்போ என்ன கோலம் போட்டிருக்கீங்க நீங்கள்? ஆக்சுவலி நெலிக்கோலம். நெலிக்கோலம், இது போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அப்படியா, எவ்வளோ நேரம் ஆச்சு இது போடுறதுக்கு? 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் ஆச்சு. நீங்களே போட்டிங்களா இல்லை யாரோ ஹெல்ப்பிங்? நானே தான் போட்டேன். நீங்களே போட்டீங்க, ஓகே சூப்பர். ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்ட இந்த டிஃப்ரெண்ட்டான நெலிக்கோலத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம ஷோட எண்ணில் பார்த்தலாம், ஓகே? ஹரிபாலமால் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கோலம் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இந்த குட்டி போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சத்யா. சத்யா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சூப்பர். இந்த கோலம் பார்த்திங்க என்ன கோலம் ஆக்சுவலி போட்டிருக்கீங்க நீங்கள்? நான் ரங்கோலி போட்டிருக்கிறேன். ரங்கோலி கோலம் போட்டிருக்கீங்க. இந்த ரங்கோலி கோலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே போட்டிங்களா இல்லை வீட்டில் இருக்க யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா உங்களுக்கு? இல்லை, நானே தான் போட்டேன். நீங்களே தான் போட்டிங்க. எவ்வளோ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு 6 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 6 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ரங்கோலி கோலம் போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது உங்களுக்கு? 1 மணி நேரம் ஆச்சு. ஹாய் குட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹர்ஷவர்த்தினி. ஹர்ஷவர்த்தினி குட்டி, சே ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள் உங்களுக்கு. ஹாய்.
ஓகே, இவங்க போட்ட இந்த பியூட்டிஃபுல்லான கோலத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமா? தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி ஐடியாலாம் வந்து உங்களுக்கு, அதாவது புள்ளிக்கோளம் போட்டுருக்கலாம் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து இது சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதுனால போட்டேன். இது போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? இது போகிறதுக்கு ஒரு 3 hours. யாராவது ஹெல்ப்பிங்கா இல்லை நீங்கள்? நான் மட்டும்தாங்க. சரி ஓகே, நீங்கள் போட்டு இந்த பூக்கோளத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, ஹரிபலமால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோல போட்டியில் ஸோ அடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோலம் போட்டிருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசலாம். ஹாய் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வினிதா. வினிதா, வினிதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சரி ஓகே, இப்போ என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி போட்டிருக்கேன். ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன். ஓகே சூப்பர், ரொம்ப மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, இந்த ரங்கோலி கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலி எவ்வளோ டைம் எடுத்தது? 1 hour ஆச்சு. ஓகே, அதாவது ஹெல்ப்பிங்க்கு வந்தாங்களா இல்லை எப்படி? நான் மட்டும்தான் போட்டேன். ஓகே, நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்களா? நானும் பேசுவேன்னு சொல்லிட்டு இந்த குட்டி அப்படி என்ன சொல்கிற ட்ரை பண்ணுறாரு. சரி ஓகே, ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கோலத்துக்கும் வந்து மார்க்ஸ் போட்டு இருக்காங்க. உங்களுடைய கோலத்துக்கு, இந்த பியூட்டிஃபுல்லான கோலத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமா? தேங்க்யூ ஸோ மச். ஹரிபாலபால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷன்ல ஸோ அடுத்ததான் ஒரு சூப்பரான கோலம் போட்டிருக்காங்க. கோலம் போட்டவங்ககிட்ட நம்ம பேசலாம். மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. கண்ணம்மாள். கண்ணம்மாள். ஓகே, இந்த போட்டியில் வந்து நீங்கள் கலந்துருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ என்ன கோலம் போட்டிருக்கீங்கம்மா? ரங்கோலி. நீங்களே தான் போட்டிங்களா? நானே தான் போட்டேன். ஓகே, எவ்வளோ மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு? அரை மணி நேரம் தான். ஓகே, ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. அரை மணி நேரத்தில் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்ட இந்த கோலத்துக்கு வந்து என்ன மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் கிட்ட நம்ம ஃபைனலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூம்மா. ஹரிபாலபால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோலம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததாக ஒரு கோலத்தை முன்னாடி தான் நின்றுருக்கோம், உங்ககிட்ட பேசலாம். மா வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சந்திராங்க. சந்திரா. சந்திராமா, நீங்கள் இந்த கோலத்தை நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. என்ன என்ன கோலமாக போட்டிருக்கீங்க? இது ரங்காளி போட்டிருக்கேன். ரெண்டு கோலம் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, சரி ஓகே, இது போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு அரை மணி நேரம் பேசுவேன். அரை மணி நேரத்தில் ரெண்டு கோலம் சூப்பராக போட்டிருக்காங்க. நீங்கள் போட்டு இந்த ரெண்டு கோலத்துக்கு வந்து என்ன ப்ரைஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனலாக ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மயில் கோலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஐ திங்க். பட் இருந்தாலும் அவங்ககிட்ட கன்ஃபார்மாக கேட்டுக்கலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் புவனேஸ்வரிங்க. புவனேஸ்வரிம்மா, என்ன கோலம் போட்டிருக்கீங்க நீங்கள்? நான் மயில் கோலம் போட்டிருக்கிறேங்க. மயில் மேலே தாமரைக்குள்ளார மயில் இருக்கிற மாதிரி, அதை சுற்றி பூ இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே தம்பி, அப்படிங்க வரீங்களா, உங்கள் பேர் சொல்லிடுறீங்களா? என் பேர் லோகபதி. லோகபதி. ஓகே, இந்த கோலம் வந்து யார் போட்டாங்க? நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து போட்டோம். அம்மாவும் நீங்களும் சேர்ந்து போட்டீங்க. அம்மாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க இல்லையா? கலர் கொடுத்தேன். இந்த கோலம் போட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 1 hour ஆச்சுங்க. ஓகே சரி, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவும் பையனும் போட்ட இந்த கோலத்தில் என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம ஷோட எண்டிங்கில் பார்த்தலாம். ஓகேயா, தேங்க்யூ. ஹரிபாலபால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷன் வேறு லெவலில் நடந்துட்டுருக்கு இங்கே பவானியில். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு கோலம் சூப்பராக போட்டிருக்காங்க, அந்த மேடம் கிட்ட நம்ம பேசலாம். மேம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் யுவராணிங்க. யுவராணி. குட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கிருத்திகா ஸ்ரீ. கிருத்திகா ஸ்ரீ. ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலி ரங்கோலி கோலம் போட்டிருக்காங்க. ரங்கோலி. ஓகே சூப்பர், இந்த கோலம் போட உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுமா? எனக்கு 1.5 hours ஆச்சுங்க. இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறங்காட்டி ஒரு ஆர்வமாகவும் இருக்குது. அடுத்த டைம் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக நல்லா பெருசாக போகணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக போட்டலாம். ஓகேங்களா, நீங்கள் போட்ட இந்த கோலத்துக்கு என்ன மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட லாஸ்ட்டாக கேட்கலாம். ஓகே தேங்க்யூ. கோலம் காம்படிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தது க்யூட்டாக ஒரு கோலம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியா. பிரியா. பிரியாம்மா, என்ன கோலம் போட்டிருக்கீங்க? டைமண்ட் கோலம். டைமண்ட் கோலம் போட்டிருக்கீங்க, சூப்பர், ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. இது ரங்கோலியா இல்லை புளி வச்சு கோலம் போட்டிருக்கீங்க? புளி வச்சு கோலம். புளி வச்சு கோலம் தான் போட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ டைம் ஆச்சு இதுக்கு? ஒரு 1.5 hours. 1.5 hours.
ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க, சிம்பிளாக போட்டாலும் க்யூட்டாக போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்ட இந்த கோலத்துக்கு என்ன மார்க்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹரிபாலாமல் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் அடுத்தது நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோலம் காம்படிஷன் இந்த ஏரியாவில் நடக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ண ஒரு பர்சன் கூட தான் நம்ம பேச போகிறோம். அவங்களும் ஒரு கோலம் போட்டிருக்காங்க, எப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரஸ்வதி. சரஸ்வதி, இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னால் எல்லோரும் கோலம் போட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, என்ன கோலம் போட்டிருக்கீங்க அவங்களுக்கு பார்த்துருக்கோங்க சொல்லி? நான் வந்து ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன். ரங்கோலி கோலம் போட்டிருக்கீங்க? ஆமாம். ஓகே, யாரோட ஹெல்ப்பிங்கில் நீங்களே போட்டிருக்கீங்க? ஆமாம், நான் மட்டும்தான் போட்டேன். ஓகே, மல்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு ஆக்சுவலி? எனக்கு முக்கால் மணி ஆச்சு. ஓகே, நீங்கள் பண்ண இந்த ஆர்கனைஸ் இந்த கோல போட்டியில் யாரை வந்து வின் பண்ண போகிறாங்க, என்னென்ன நீங்கள் ஸ்பெஷலாக போட்ட இந்த கோலத்துக்கு என்ன மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம ஷோட எண்டிங்கில் பார்த்தலாமா? தேங்க்யூ. என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது? மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷன்லாம் ஸோ அடுத்ததா வந்து ஒரு குட்டி கூட நம்ம இருக்கோம், ஸோ அவங்க தான் இந்த கோலம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க கண்ணா. எஸ் ஆர் ஜெயஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? செவன்த் ஸ்டாண்டர்ட். செவன்த் ஸ்டாண்டர்ட். உங்க பேர்? சரண்குமார். சரண்குமார், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, சூப்பர். இந்த கோலம் யாரு கண்ணா போட்டாங்க? நான் போட்டேன், எங்க அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. என்ன கோலம் போட்டிருக்கீங்க? இது வந்து ரங்கோலி மாதிரி ஃப்ளார் வச்சு போட்டுருக்கோம். ஃப்ளார் வச்சு போட்டிருக்கீங்க, மல்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆ, ஆமாம். சரி, ஓகே. நீங்கள் போட்ட இந்த ரங்கோலி கோலத்துக்கு குட்டி பாப்பாவுக்கு என்ன வந்து மார்க்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம பார்த்தலாம். ஓகே, தேங்க்யூ கண்ணா. ஹரிபாலாமல் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் அடுத்ததோ ஒரு அகெயின் இன்னொரு குட்டியோட நம்ம இருக்கோம், ஸோ உங்ககிட்ட பேசலாம். ஹாய் குட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். மகேஸ்வரி. மகேஸ்வரி, என்ன படிக்கிறீங்க? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், சூப்பர். இந்த கோலம் யார் போட்டாங்க? நான், எங்கள் சித்தி, எங்கள் அம்மா. மூணு பேரும் சேர்ந்து போட்டிங்களா? என்ன கோலம் போட்டிருக்கீங்க நீங்கள்? ரங்கோலி. ரங்கோலி கோலம் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? செவன் கலர்ஸ். செவன் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் போட்ட இந்த கோலத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக பார்த்துடலாமா? தேங்க்யூ. ஹரிபாலாமல் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோலம் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம், ஸோ நிறைய குட்டீஸும் சரி லேடிஸும் சரி போட்டதாங்க. இப்போ வந்து ஒரு பாட்டிமா கூட தான் இருக்கும். பாட்டிமா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஆ, சாந்தா. கோலமாக ரொம்ப பிரியம் சின்ன பிள்ளையிலேருந்தேன், அதனால் நான் வந்து எந்த ஒரு நோம்பி வந்தாலும் தினசரியுமே நான் கோலம் போடுவோம் வாசலில். நோம்பு வந்தால் கலர் அடித்து நல்லா ஒரு டிசைனாக போட்டுட்ருவோம். அது சலிக்காமல் பிடிச்சது எனக்கு கோலம் தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ரொம்ப ஆக்டிவாக போட்டிருக்காங்கண்ணா. என்ன கோலமாக போட்டிருக்கீங்க? இந்த நட்சத்திரம் கோலமாக போட்டிருக்கிறேன். ஓகேம்மா, இது போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுமா? இது போட ஒரு பத்து நிமிஷத்துல போட்டேன். பத்து நிமிஷத்தில் போட்டீங்க, செம்ம ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் போட்ட இந்த கோலத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் பார்த்துலாங்களா? சரி, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஹரிபாலாமல் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் அடுத்ததாக வந்து ஒரு யூனிக்கான ஒரு கோலம் போட்டிருக்காங்க, அவங்க போட்டவங்ககிட்ட நம்ம பேசலாம். ஹாய் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கமலி. கமலி, கமலி என்ன படிக்கிறீங்க? நான் பிஏ இங்கிலீஷ் தேர்ட் இயர் படிக்கிறேன். இப்போ என்னமோ ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக ஒரு யூனிக்கான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க, என்னன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு மயில் கோலம், நான் யூனிக்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணால் நல்லா வந்துருச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இந்த இது போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு ஒன் ஹவர் இருக்கும். யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? நீங்களே போட்டிங்களா? இல்லை, நான் தான் போட்டேன்.
ஓகே சூப்பர். மயில் கோலம் போட்டிருக்கீங்க, இல்லை நிறைய கோலம் எல்லாம் இருக்கு இல்லையா, ரங்கோலி கோலம், புலி கோலம், ஏன் நீங்கள் வந்து இந்த மயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேஷனல் பேர்ட் மயில் அப்படின்றதுனால போட்டிங்களா? இல்லை இல்லை, நான் போட்டது யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மயில் போட்டு, அதாவது ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்ற மாதிரி. எஸ் சரி ஓகே, நீங்கள் போட்ட இந்த மயிலுக்காக வந்து என்ன மார்க் கிடைக்க போகுது அப்படின்றது நம்ம ஃபைனலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே தேங்க்யூம்மா. பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த ஹரிபாலம்மாள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணாட்டி வழங்கும் கோலம் காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததான் ஒரு சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் செல்விங்க. செல்வி, செல்விம்மா என்ன கோலம் போட்டிருக்கீங்கம்மா? ஒரு பூக்கோலம் போட்டிருக்கேன், எங்கள் பொண்ணும் சேர்ந்து, எங்கள் பொண்ணும் நானும் சேர்ந்து போட்டிருக்கேன். அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து போட்டிருக்கேன்னு போட்டிருக்கேங்க. இது போட்டு உங்களுக்கு பொண்ணு போட்டாங்க, நான் கொஞ்சம் கலர் கொடுத்தேங்க. கலர் கொடுத்தீங்க, அழகாக போட்டிருக்கீங்கம்மா. ஓகேங்களா, இது போடுறக்கு எவ்வளோ நேரமா ஆச்சு உங்களுக்கு? இது போடுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, நீங்கள் போட்டு இந்த அழகான கோலத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஹரிபாலம்மாள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலப் போட்டியில் அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான ரொம்ப அழகான ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரஸ்வதிங்க. சரஸ்வதிம்மா, சரஸ்வதிம்மா என்ன கோலமாக போட்டிருக்கீங்க நீங்கள்? ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன். ரங்கோலி கோலம் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு அவங்களோட மைண்டில் என்ன வருதோ அதை வச்சு போட்டிருக்காங்க, அவங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரிம்மா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலம் போட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க. முக்கால் மணி நேரம் ஆச்சுங்களா? ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்ட இந்த ரங்கோலி கோலத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் பார்த்துலாம். ஓகேங்களா, தேங்க்யூம்மா. ஹரிபாலம்மாள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலப் போட்டியில் அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான ரொம்ப யூனிக்கான ஒரு கோலம் போட்டிருக்காங்க இவங்களும். ஸோ அவங்ககிட்ட பேசலாமா? வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கற்பகவடிவு. கற்பகவடிவு. ஓகேம்மா, என்ன கோலம் போட்டிருக்கீங்கம்மா நீங்கள்? மயில் கோலம் போட்டிருக்கோம். மயில் கோலம் போட்டிருக்கீங்க, சூப்பராக போட்டிருக்கீங்க. அண்ட் எவ்வளோ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கம்மா? ஒரு அஞ்சாறு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அஞ்சாறு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நேரம் டைம் எடுத்தது உங்களுக்கு? மூணு மணி நேரம் ஆச்சு. மூணு மணி நேரம் ஆச்சு. அப்போ உங்களுக்கு கால்லாம் வலிக்கலையா? நினச்சி உட்காந்து உட்காந்து போடணும். உட்காந்து உட்காந்து தான் போடணும், ரிஸ்க் எடுக்கணும் அப்போ தானே இல்லையா? சரி ஓகேம்மா, ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, நீங்கள் போட்டு இந்த கோலத்துக்கு என்ன மார்க்ஸ் கிடைக்குது நம்ம ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. உங்களுடைய கோலத்துக்கு என்ன மார்க்ஸ் கிடைக்குதுன்னு கடைசியில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஹரிபாலம்மாள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் ஸோ அடுத்ததான் ஒரு சூப்பரான கோலம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசலாம். ஹாய் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயா. ஜெயா. காயத்ரி. சரி ஓகே, என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி. ரங்கோலி கோலம். ஓகே, இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு. ஒரு மணி நேரம் ஆச்சு. ஓகேம்மா, இந்த கோலம் என்ன என்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதில்? இது பச்சை, இள பச்சை, ஆரஞ்சு கலரு, இது வாடாமல்லி கலரு. மல்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, சரி நீங்கள் போட்டு இந்த கோலத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு கடைசியில் பார்த்துலாம். ஓகேங்களா, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஹரிபாலம்மாள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வந்து நிறைய பேர் கோலம் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு கோலம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். மேடம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுகன்யா. சுகன்யா மேடம், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன கோலம் போட்டிருக்கீங்க நீங்கள்? நான் மயில் கோலமும் லோட்டஸ் கோலமும் போட்டிருக்கேன். லோட்டஸ் கோலம் போட்டிருக்கீங்க. ஓகே கரெக்டாக, அது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக போகிறதுக்கான காரணம்? அப்படிலாம் எதுவும் இல்லை, போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றத. ஓகே சூப்பர். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோலத்துக்கு எவ்வளோ கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? ரெண்டு குளத்துக்கும் ஒன் ஹவர் ஆச்சு. ஒன் ஹவர் ஆச்சு. ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. அந்த லோட்டஸ்க்கும் அண்ட் இன்னொரு என்ன பூக்கோளமா, மயில் குளம், அந்த குளத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோடைய நீங்கள் பார்த்தலாமா? தேங்க்யூ. ஹரிபாலம்மாள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு குளம் போட்டிருக்காங்க, அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் குட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். மதுமிதா. மதுமிதா, என்ன படிக்கிறீங்க? நான் நைன்த் ஸ்டாண்டர்ட். உங்கள் பேர் கண்ணா? என் பேர் நிதர்ஷ்னா ஸ்ரீ. நிதர்ஷ்னா ஸ்ரீ, அங்கே பார்த்து பேசலாமா? சரி, உங்கள் ஸ்டாண்டர்ட் என்ன படிக்கிறீங்க? நான் வந்து ரெண்டாவது. ரெண்டாவது படிக்கிறீங்களா? ஓகே, என்ன கோலம் போட்டிருக்கீங்க? இது வந்து சங்கு கோலம். சங்கு கோலம். ஓகே சூப்பராக போட்டிருக்கீங்க. எவ்வளோ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் தான் போட்டிங்களா இந்த குளத்தை? இல்லை, அதை பக்கத்தில் அவங்க போட்டாங்க. அதாவது எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த குளத்துக்கு, அப்படி வச்சுக்கலாமா? சரி ஓகே, சூப்பராக போட்டிருக்கீங்க. இந்த குளத்துக்கு வந்து என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ கண்ணா. ஹரிபாலம்மாள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான கோலம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சுகாதியா தேவிங்க. சுகாதியா தேவி மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராமராஜ் கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனியில் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன கோலம் போட்டிருக்கீங்கம்மா? நாங்கள் ரங்கோலி போட்டிருக்கோம். ரங்கோலி கோலம் போட்டிருக்கீங்க. ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப யூனிக்காக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது பொங்கல் கோலம்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு பொங்கல் கோலம் போடாட்டு இல்லை, நல்லா இருக்காது இல்லையா? சரி ஓகே, பொங்கல் கோலம். பொங்கல் கோலம். பொங்கல் கோலம். ஓகே, எவ்வளோ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? எல்லா கோலப்படியும் கலந்து. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா, ஹெல்ப் பண்ணாங்க? இல்லை, நாங்கள் தான் போட்டேன். நானே இதை சூப்பராக போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, இந்த குளத்துக்கு என்ன வந்து மார்க்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு ஜட்ஜஸ் வந்து அப்படியே ஜட்ஜ் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. உங்களுடைய குளத்துக்கு என்ன மார்க்ஸ் கிடைக்குதுன்னு கடைசியில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. ஹரிபாலம்மாள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் வந்து சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சுகந்தி முருகன். சுகந்தி முருகன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் ஹவுஸ் ஒய்ஃபு, கடையும் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அப்படியே வளைஞ்சு நினைச்சலாம், டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. என்ன கோலம்னு சொல்லிடலாமா? இது ரங்கோலி டைப்பு தான். இது 23 புள்ளி வச்சு நெலிக்கோலம் போட்டிருக்காங்க. எவ்வளோ நேரம் டைம் எடுத்தது உங்களுக்கு? ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம். ஆமாம். நீங்கள் தான் போட்டிங்களா, யாராவது ஹெல்பிங் பண்ணுங்க? இல்லை, நான் மட்டும்தான். நான் மட்டும் செம்மையாக போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்கள் போட்டு அந்த நெலிக்கோலத்துக்கு என்ன வந்து மாஸ்க் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூம்மா. ஹரிபலாமால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்ததாக வந்து ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டிருக்காங்க. போட்டவங்க கிட்ட நம்ம பேசலாம். ஹாய் மேடம், வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹாய், என் பேர் சுகன்யா. சுகட்டிங்களா? சரி, ஓகே. என்ன கோலம் போட்டிருக்கீங்க நீங்கள்? ரங்கோலி டைப் கோலம் தாங்க. ஓகே, இந்த ரங்கோலி கோலம் போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாரோ ஹெல்ப் பண்ணாங்களா? நீங்களே போட்டிங்க? இல்லை, நான் மட்டும் தான். நீங்களே போட்டேன். ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சு இது போடுறதுக்கு? 20 மினிட்ஸ் ஆகும். சூப்பர், ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்ட இந்த கோலத்துக்கு வந்து என் மார்க்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் பார்த்தலாமா? ஓகேங்களா? தேங்க்யூ. ஹரிபலாமால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து நம்ம ஒரு பட்டிமா கூட தான் இருக்கும். ஸோ பொதுவாக பொண்ணுங்க வந்து கோலம் போடுறதுனா பெரிய விஷயம். இவங்க போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட பேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ரத்தினம். ரத்தினம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. என்ன கோலம் ஆக்சுவலி போட்டிருக்கீங்க? காலையில் எனக்கு தெரியல ஆக்சுவலாக, அப்புறம் சொன்னதையும் அதையே அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக ஒரு கோலம் போட்டு சூப்பராக போட்டிருக்கீங்க. இன்னும் கலர் கொடுத்துருக்கலாம் நாங்கள். இதுவே செம்மையாக போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இது போடுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? ஒரு கால் மணி நேரத்தில் போட்டோம். சரி, ஓகேம்மா. என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடலாமா? இது இதுலிங்களா? மஞ்சள் சேகப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. மஞ்சள் சேப்பு, மெரூன் கலர், இதெல்லாம் கொடுப்போம். உங்களோட ஃபேவரட் கலர் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் போட்டு இந்த பியூட்டிஃபுல்லான குளத்துக்கு என்ன வந்து மாஸ்க் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஹரிபலாமால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசலாம். மேடம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மலர். மலர், மலர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மலர்ந்த முகமா இருக்கிறாங்க இல்லையா? என்ன ஒரு சிரிப்பு. சூப்பர். ஓகே, என்ன கோலம் போட்டிருக்கீங்கம்மா நீங்க? என்ன கோலம்னா? அதாவது பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். புள்ளி கோலம்னு வச்சுக்கலாமா? புள்ளி கோலம். ரொம்ப சூப்பரா போட்டிருக்கீங்க. இது போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தது உங்களுக்கு? ஒரு கால் மணி நேரம். கால் மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய கிராண்டான கோலத்தை போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்ட இந்த புள்ளி கோலத்துக்கு வந்து என்ன வந்து மாஸ்க் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாமா? தேங்க்யூம்மா. ஹரிபலாமால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் அடுத்ததான் ஒரு சூப்பரான ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கோலம் போட்டிருக்காங்க. கோலம் போட்டவங்ககிட்ட நம்ம பேசலாம். ஹாய் குட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். மீனாட்சி. மீனாட்சி, என்ன படிக்கிறீங்க? நைன்த் ஸ்டாண்டர்ட். நைன்த் ஸ்டாண்டர்ட். உங்கள் பேர்? தனுஸ்ரீ. தனுஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க கண்ணா? செவன்த் ஸ்டாண்டர்ட். சாந்தகுமாரி. என்ன கோலம் போட்டிருக்கீங்க நீங்கள்? புள்ளிக்கோளம், சந்து புள்ளிக்கோளம். 25 புள்ளி, 13 வரு. ஓகே, இது போடுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததும்மா? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஏற்பட்ட நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்கள் போட்ட இந்த குளத்துக்கு என்ன வந்து மாஸ்க் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாமா? ஓகேங்களா? தேங்க்யூ. ஹரிபலாமால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷன் வந்து இப்போ இவ்வளோ நேரம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானியில் லொக்கேட் இருக்கக்கூடிய தேவபுரம் 11th வார்டில் தான் நம்ம இப்போ இருந்தோம். ஸோ இந்த ஏரியா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு குளம் இல்லை, ரெண்டு குளம் இல்லை, 10 குளம் இல்லைங்க, 10க்கும் மேற்பட்ட எக்கச்சக்கமான கலர்ஃபுல்லான குளம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறக்கே செம்ம பிரம்மாண்டமாக, செம்ம ஹாப்பியாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இப்போ வந்து கடைசி ஒரு மூமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் கொடுக்குறதுக்கான ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த இவ்வளோ பேர் வந்து போட்ட குளத்தில் யார் வந்து தேர்ட், செகண்ட், ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டே போயிட்டுருந்தாங்க ஒவ்வொரு குளத்துக்கும். ஸோ அந்த ஜட்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பவானியில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய பிரியாஸ் பியூட்டி பார்லருடைய ஓனர் பிரியா மேடம், அவங்ககிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க பேசலாம். ஹரிபலாமால் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா டிவி வழங்கும் கோலம் காம்படிஷனில் இப்போ நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஜட்ஜ் பிரியா மேடம் கூட தான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன, எப்படி எக்ஸைட் பண்ணிட்டா இருக்காங்களா, எப்படி ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்மளுடைய இந்த காம்படிஷன் வந்து நீங்கள் வந்து ஜட்ஜாக வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக பண்ணுறீங்களா? சரி, ஓகே. இப்போ எக்கச்சக்கமான 10 குளம் இல்லை, 10க்கும் மேற்பட்ட நிறைய குளமெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் இருந்தாலும் தேர்டு, செகண்ட், ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கொடுத்து தான் ஆகணும். அது யார் யார் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க, செகண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே, ஷோர். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க, என்ன இதுக்காக? கோமதிங்க. ஓகே, அவங்க போட்ட குளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிக்னஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கலர்ஸ் நீட்டாக இருந்துச்சு. ப்ரைஸ் கொடுத்துலாங்களா? ஓகே, கோமதி மேடம் வந்து போட்ட குளத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹரிபலாமல் சார்பாக 2000 ஒருத்தரில் ஒரு சர்ப்ரைஸுங்கான கிஃப்ட் வந்து காத்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பிரியா மேடம் கொடுக்க போகிறாங்க. ஓகே கோமதி, உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக இருக்கீங்களா? நீங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை. நம்ம ஹரிபலாமால் சார்பாக 2000 ஒத்தில் வந்து கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே மேடம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா. செகண்ட் ப்ரைஸ் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க? பிரசன்னா. செகண்ட் ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹரிபாலாமல் சார்பாக 1500 ஒர்த்துள்ள ஒரு கிஃப்ட் வந்து நமக்காக காத்துகிட்டே இருக்கா உங்களுக்காக. ஸோ கொடுத்துடலாம், இல்லை கிளாப் பண்ணலாமா? சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தாச்சு மேடம், இப்போ தேர்டாக வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க? ரூபாங்க. அவங்களுக்கான கிஃப்ட் கொடுத்துடலாங்களா? தேர்ட் ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் ஒர்த்தில் கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹரிபாலமால் சார்பாக ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். மேடம் கொடுத்துடலாம் சார். அதாவது தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் மட்டும் கிடையாது, ஆறுதல் ப்ரைஸும் கோலம் போட்ட எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆறுதல் ப்ரைஸ் வந்து நம்மளுடைய ஹரிபாலமால் சார்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ கொடுத்துடலாம், இல்லை கிளாப் பண்ணலாமா? சூப்பர்.